ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க காட்டுவாசி குப்பன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போதாங்க பழைய சோறு. பார்த்தீங்கன்னா இந்த பழைய சோறை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னா ஒரு 7-8 அறிகுறி இருக்குதுங்க. எல்லா பேரும் ஒரு 5 நிமிஷம் அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியம் போயிடாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா விவசாயோட கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீ எத்தனை சாப்பிட்டுருப்பீங்க? பீஜா, பர்கர், சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ், இட்லி, தோசை, ஆம்லெட்டு, ஊத்தாப்பம், குஸ்கா எல்லாம் சாப்பிட்ருவீங்க. ஒரு நாள் பழைய சோறு சாப்பிட்ருக்கீங்களா? பார்த்தீங்களா பழைய சோறு? யார் இல்லை சாப்பிட மாட்டீங்க. ஏன் பழைய சோறு எப்படி கேட்பீங்க? விவசாயியை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? விவசாயி கத்தரி, வெண்டிக்காய், மிளகா, சீனியங்காய் எல்லாமே போடுவான். அனைத்தும் போட்டு விவசாயி பூச்சி கத்தரிக்காக வீட்டில் வச்சுக்கிருவான், பூச்சி மிளகா வீட்டில் வச்சுக்கிருவான், பூச்சி வெங்காயத்தை வீட்டில் வச்சுக்கிருவான், சொல்லப்போனால் பூட்டி வெண்டிக்காய் எல்லாத்தையும் வச்சுக்கிருவான். நல்ல கத்தரிக்காய், நல்ல வெண்டிக்காய் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன் நீங்கள் சாப்பிடணும்னு அதை நினைப்பேன். பத்தா 10 ரூபா பணம் கிடைக்கும்னு அதை கொண்டு போய் கமிஷன்களில் போடுவேன். அவன் போடும்போது 50 ரூபா கிடைக்கும், அவன் கொடுக்கும்போது 100 ரூபா 200 ரூபா இவனு கிடைக்கும். இவங்க பழைய சோர் சாப்பிட்ற விவசாயி இந்த நிலைமை. இதே மாதிரி நீங்கள் குத்து கவனிச்சிங்கன்னா எல்லாமே தாங்க இருக்கிற அவன் வருங்கால இளைஞருக்கு கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம சாப்பிட்ற கத்தரி பூச்சி, அரைச்சி குடிக்கிற மிளகா பூச்சி, வெண்டிக்காய் பூச்சி, கத்தரிக்காய் பூச்சி, வெண்டிக்காய் பூச்சி எல்லாமே பூச்சி தாங்க. பூச்சியே இல்லாத எதுவுமே இல்லைங்க, புறா பூச்சி. ஆனால் அவங்க நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும்னு இளைஞருக்க சொல்லிக்கணும்னு கவனமாக இல்லை கேளுங்க. அவன் அப்பா அம்மா எல்லா பேரும் கஷ்டப்படுறாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க ஒரு கிழிஞ்ச வேஷ்டி, கிழிஞ்ச சீலையோட 24 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி ஓம் புள்ள போகும், ஒன்ன மாதிரி தெரியும். அப்போ அப்பா சொன்னார், படிச்சிருந்தா இப்படி ஒரு நிலமை வந்திருக்க மாட்டா மைனே கேட்பார். அப்போ அப்பா பட்ட கஷ்டம் அந்த வேட்டி துணியை நம்ம கட்டி திரியுவோம் கிழிச்சு போட்டு. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இளைஞர் யாரும் கோவப்பட்டுக்குறாங்க. வருங்கால சங்கதி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கேட்டிங்கன்னா விவசாயோட நிலமை ஊர் அப்படித்தேங்க இருக்குது. பாருங்கள், 1 வாய் சோறுக்கு என்னாலே சாப்பிட முடியல. 1 நாள் நீ அந்த பழைய சோறு சாப்பிட்டு பாரு, அது தெரியும். விவசாய மதிக்க கற்றுக்குங்க, மனசார கேட்டு கற்றுக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நான் பழைய சோறு பற்றி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி பழைய சோறு, இந்த பழைய சோறோடு இல்லாமல் ரோட்டில் எத்தனை பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே ஒரு கையேந்தி தெருவில் வந்து ஒரு 15 பிச்சை கேட்கும்போது நம்ம மனசு எவ்வளோ இருக்குது. 1 வாய் சோறு இந்த உலகத்தில் எவ்வளோ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் சாப்பாடு ஒன்று தாங்க போதும் போதும் சொல்கிற விஷயமே கேட்டுக்கோங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது. என்ன சொல்கிறது எனக்கே தெரிலங்க. இந்த பழைய சோறு என் உடம்புக்குள்ளே நான் சாப்பிடணும்னா 90 நாள் நான் கஷ்டப்படணும். 90 நாள் விதைச்சலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு விவசாயம் அவ்வளோ கஷ்டம். ஆனால் நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சங்கடப்பட்டுக்கிறாங்க. பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட முடியாமல் கொண்டு போய் கீழே கொட்டுறாங்க. நீங்கள் கீழே கொட்ட வேணாங்க. சாப்பிட முடியாத பொருட்களை எத்தனை இருக்காங்க, எத்தனை பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட முடியாத கொண்டு போய் ஏழப்பட்ட மக்கள் கொடுக்குறாங்க. ஆனால் 100 ஒரு ஆள் கொண்டு போய் கொட்டுறாங்க. அது மாதிரி தாங்க, நம்ம சாப்பிட முடியலன்னு கொட்டக்கூடாதுங்க. அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்கள், அதுதாங்க பிடிக்கும். என்றைக்குமே என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா பழைய சோறு என்பது நைட்டு சமைச்சிட்டு காலையில் தண்ணி, அந்த புளிச்ச தண்ணியை ஊற்றிட்டு விவசாயி 4 மணிக்கு போய் மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து
காய் தூக்கிட்டு ஓடுறாருங்க. ஒரு 60 வயசு கிழவன் காலை நான் தூக்கிட்டு வந்தேன் ஓடுறாரு. ஏன்னா நானா விவசாயிதேன். அப்போ சொல்லுவார், அங்கேருந்து 10 மணிக்கு வந்துட்டு அவக்கு அவக்குன்னு இருந்தால் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு திரும்பி காய் உடைக்க போவார். நம்ம என்ன போகிறோம், நீட்டாக வீட்டில் இருக்கோம், சாப்பிட்றோம், ஒரு ஊர்னு மார்க்கெட்டு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இருந்துடுறோம். அவ்வளோதான் விவசாயி. பார்த்தீங்களா, நம்ம 8 மணிக்கு எழுந்திருப்போம், அவன் 4 மணிக்கு விவசாயம் எழுந்திருக்கியா? எத்தனை பேத்துக்கு நீங்கள் விவசாயம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நானும் பார்க்குறேன். ஒரு நாள் நீங்கள் பழைய சோறு சாப்பிட்டுக்கீங்க தம்பின்னு யாராவது சொல்லுங்க அப்பா. அந்த கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். வருங்கால இளைஞர் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஆ, விவசாயி எத்தனை பேர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்கிறீங்களா ஃபஸ்ட்டு? யாருமே சொல்கிறது கிடையாது. எத்தனை விவசாயி, என் வீடியோ பிடிச்சிருந்தா விவசாயிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு 10 பேர் 20 பேருக்கு ஷேர் பண்ண வேணாங்க, ஒரே ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவர் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணுவாருங்க, பார்த்தா பாருங்க. இல்லை எப்போதும் போல் என் வீடியோவை தள்ளி விட்டு கிளம்பி போயிடுங்க. வாழ்க இந்தியா, விவசாயம் வாழணும், எதிர்காலம் ஜெயிக்கணும். வருங்காலத்தில் விவசாயத்தை சொல்லி கொடுத்து போவோம். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.